திருந்தி வாழ நினைக்கும் தன் மீது போலீசார் மீண்டும் மீண்டும் பொய் வழக்கு பதிவு செய்து துன்புறுத்துவதாக பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடைய நபர் நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கையை அறுத்து கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டார். அதன் காட்சிகளை பார்க்கலாம். இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜா வழங்கிட கேட்கலாம். ராஜா, அங்கு என்ன நடந்தது? மேலும் விவரம். வணக்கம். நெல்லை பொக்கிரகுளத்தைச் சேர்ந்தவர் அருண்குமார், இவர் மீது பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக கூறப்படுகிறது. அந்த வகையில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு இவர் மீது போடப்பட்ட வழக்கு ஒன்றில் வாய்தாவுக்கு ஆஜராகும்படி நீதிமன்றத்தில் இருந்து அருண்குமாருக்கு சம்மன் அனுப்பியதாக தெரிகிறது. இந்த நிலையில் நீதிமன்ற சம்மன் நகலோடு அருண்குமார் என்று திருநெல்வேலி நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்டோவில் வந்திருந்தார். அப்போது அவரது கையில் பிளேடால் அறுத்து கொண்டார். கையில் இரத்த காயத்துடன் ஆட்சியர் அலுவலகம் வந்த அருண்குமாரை அங்கிருந்த போலீசார் தடுத்து நிறுத்தினர். அப்போது தேவையில்லாமல் என்னை இந்த வழக்கில் சேர்த்து எனது வாழ்க்கையை சீரட்டி விட்டார்கள் என்றும் கதறியபடியே அருண்குமார் தலை அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டார். தொடர்ந்து அவரை போலீசார் சமாதானம் செய்ய முயற்சினர். ஆனால் சமாதானம் ஆகாத அருண்குமார் திடீரென தான் அணிந்திருந்த பனியன் சட்டையை கலட்டி வீசிவிட்டு அரை நிர்வாணத்தோடு கூச்சலிடத் தொடங்கினார். காலை நேரம், ஆட்சியர் அலுவலக ஊழியர்கள் வேலைக்கு வரும் நேரம் என்பதால் அருண்குமார் அரை நிர்வாணத்தோடு போராடியது போலீசாருக்கு கடும் நெருக்கடியை ஏற்படுத்தியது. எனவே அவரை எப்படியாவது அப்புறப்படுத்த வேண்டும் என முயற்சித்தனர். இதற்கிடையில் அங்கு வந்த பாளையங்கோட்டை தாசில்தார் அருண்குமாரை சமாதானப்படுத்தினர். மேலும் பாளையங்கோட்டை போலீசார் அருண்குமாரை அங்கிருந்து காவல் நிலையம் அழைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ந்து நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வாசலில் அருண்குமார் செய்த இந்த ரகலையும் இன்று பெரும் பரபரப்பாக நிலவியது. விவரங்களுக்கு நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.